ஹலோ வணக்கம். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக்ஸியோட க்ளோ டானிக் பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி அஞ்சு பியூட்டி அகாடமி சேனல யாராச்சும் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட்ல எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே வந்துடும். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸியோட க்ளோ டானிக் தான். இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபிக்ஸியோட க்ளோ டானிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ml வந்து 1400 அந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா டோனர் தான், ஆனால் வந்து டோனர்லேயே இது கொஞ்சம் நிறைய நம்மளோட ஃபேஸில் வந்து நிறைய ஒர்க் பண்ணும். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் இது இருக்குது. இதோட இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. இதோட கேப் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் கலரில் கேப் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸியோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இந்த மாதிரி தான் வரும், இந்த மாதிரி கலர்ஸில் தான் இருக்கும். ஃபிக்ஸியோட டோனரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து கிளைகோலிக் அசிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து எக்ஸ்ப்ளோலியேட்டும் பண்ணும், நம்மளோட ஃபேஸில் இருக்க இறந்த செல்கள் எல்லாமே வந்து மறைமுகமாகவே நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத தான் நான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஃப்ரீ, இந்த ப்ராடக்டில் வந்து ஆல்கஹால் ஃப்ரீ போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 100 ml, இதை விட பெருசும் நமக்கு கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு 3 months நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேஸில் இருக்க டார்க் மார்க்ஸ், அப்புறம் பிம்பிள்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு லைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு. ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த ஒரு பிம்பிள் ஆக்டிவாக எதுவும் எனக்கு ஃபேஸில் இல்லை. ஆல்ரெடி எனக்கு பிம்பிள் வந்து இருந்த மார்க்ஸ், அந்த பிம்பிள் மார்க் ஆக்னி இருக்கும் இல்லையா, அந்த ஆக்னி எல்லாமே எனக்கு வந்து நல்லா லைட்டன் பண்ணியிருக்கும். என்னோடய ஓல்டு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதில் நிறையவே எனக்கு இந்த ஆக்னி மார்க்ஸ் எல்லாமே நல்லாவே தெரியும். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு 2 or 3 months நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்குது. இது வந்து டெய்லி ரெகுலராக வந்து நம்ம சிடிஎம் பண்ணுவோம். சிடிஎம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோம், இல்லை ட்ரை ஸ்கின் நல்லா சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் மைல்டு கிளென்சர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம டெய்லியும் நம்ம கிளென்ஸ் டோனர் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிளென்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டோனர் தான் நம்ம போடணும். ஏன்னா நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்மளை போர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருக்கும், அது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணல அப்படின்னா நம்ம வெயிலில் போகும்போதோ இல்லை சன்லைட்டோ இல்லை பொல்யூஷன் அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட ஃபேஸில் வந்து டேரெக்டாக வந்து சன்லைட் படும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப டேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளென்சர் பண்ணதும் ஃபேஸ் வாஷ் பண்ணவுடனே அடுத்த நிமிஷமே வந்து நம்ம வந்து டோனர் அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும், போஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக சன்லைட் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக டேன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போது வந்து நம்ம இந்த ஃபிக்ஸி டோனர் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து டைட்டன் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஏஜ் ரொம்ப வந்து ஏஜ் ஆன மாதிரி நம்மளோட ஃபேஸ் எப்படி சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அதிகம் படுத்தாமல் நம்மளுக்கு ரெகுலராக இது பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது, நம்மளோட ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த க்ளோ டானிக் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிரைட்டன், உடனடியான ஒரு பிரைட்டன் நம்மளுக்கு இந்த ஃபிக்ஸி டானிக் கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம சிடிஎம் பண்ணும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. நம்ம மேக்கப் முன்னாடி கூட நம்ம சிடிஎம் பண்ணும்போது டோனருக்கு பதிலாக நம்ம இந்த ஃபிக்ஸி டானிக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபிக்ஸி டானிக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேப் டேப்பாக டேப்பிங் டேப்பிங்காக அப்படி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்கள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவ் ஆகிடும், நம்மளோட ஃபேஸே வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும். நம்ம மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு க்ளோயிங் நல்லா கிடைக்கும். அதனால நம்ம ஃபிக்ஸ்டு டானிக் வந்து மேக்கப் முன்னாடியே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸ்டு டானிக் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் எப்போல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ரெகுலராக வந்து நம்ம வெயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட இறந்த செல்கள் எல்லாமே நீக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஆகும்னா இதை நம்ம போட்டு நம்ம வெயிலில் போகும்போது நான் வந்து மேக்ஸிமம் வந்து மார்னிங் டைமில் நான் இது யூஸ் பண்ண மாட்டேன், நைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இது எக்ஸ்போலியேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால நான் நைட்டில் மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுறேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணலாம், எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வீக்லி 3 times அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செட் ஆகிடுச்சு அப்படின்னா டெய்லியுமே நைட்டில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம்.
பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட ரிசல்ட்டு வந்து 1 week 2 week அப்படிலாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் ஒரு 1 month 2 month நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பிம்பிள் எதுவும் வராது, ஆக்னி மாஸ் எல்லாமே லைட்டன் பண்ணி கொடுக்கும், ஒயிட்டெட் பிளாக்கெட்ஸ் எல்லாமே வந்து நல்லா லைட்டன் பண்ணி கொடுக்கும், நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காகவும் பிரைட்னஸாகவும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்லலாம்னா, ஓகே இந்த ப்ராடக்டோட எல்லாமே ஓகே, ஆனால் பார்த்திங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ml வந்து 1400. நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் காசு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா நானே வந்து ரெகுலர் பேஸில் யூஸ் பண்ணுறதுனால தான் இதோட ரிவ்யூ நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஃபிக்ஸி டோனர் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரப்போட ஒர்க்கு தான் வந்து நம்ம ஃபிக்ஸியோட டோனர் வந்து ஒர்க் பண்ணுது. அதனால் வந்து ஃபிக்ஸி டோனர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏன்னா இதோட ஒர்க் எல்லாமே ஸ்க்ரப்போட ஒர்க். ஸ்க்ரப் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இது வந்து இன்னமும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு எல்லா இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஓவரா டோட்டலாக நம்மளுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்து நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதனால நம்ம ஃபிக்ஸி டோனர் யூஸ் பண்ணுறம்போது நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்லாம் சொல்கிறேன். எல்லாமே சொல்லிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இல்லை, ஓகே இந்த ஃபிக்ஸியோட டோனர் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணிட்டு இன்னும் லைட்டா என்னோட ஃபேஸ்ல வந்து ஆக்னி மாஸ் எல்லாமே இருக்கு, இன்னும் நான் யூஸ் பண்ண இது எல்லாமே வந்து எனக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ இன்னமும் எப்படி இருக்கு அப்படின்றத நான் அப்புறமா எனக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிட்ட பிறகு நான் நெக்ஸ்ட் நான் வந்து இதோட இதை பத்தி இன்னும் நான் டீப்பா இன்னும் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அஞ்சு பியூட்டி அகாடமி சேனல்ல லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச்.